இவனை கேட்டா அனிதா மேடத்த அம்மா மாதிரிங்கிறான், இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்த தங்கச்சி மாதிரிங்கிறான், இவனுக முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அனைத்து பேரிடர்களையும் திறம்பட எதிர்கொள்ளும் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே அரசின் நோக்கம். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. எப்படி எதிர்கொள்வீங்க? ஊரடங்கே போட மாட்டோம்னு சொல்லி இப்ப 2 மாசம் ஊரடங்கு போட்ட மாதிரியா? மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் இன்றி அரசு கட்டடங்கள் கட்டக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளுக்கான நல்லதொரு மாற்றம்தான். மார்க்கண்டேய நதியின் குறுக்கே கர்நாடகா கட்டியுள்ள அணையின் கட்டுமான பணிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள். ஓசூர், தளி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இருந்து கட்டுமான பொருட்கள் சென்றதும் புதிய தலைமுறையின் ஆய்வில் கண்டுபிடிப்பு. தமிழ் இனத்திற்கான விரோதிகள் என்றும் வெளியில் இருந்து வருவதில்லை என்ற வரலாற்று உண்மை இங்கே மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளது. மேகதாட்டு மற்றும் மார்க்கண்டேய நதி அணைகள் விவகாரம் குறித்து டெல்லியில் மத்திய அமைச்சர் செகாவத்துடன் பேச உள்ளேன். தமிழக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லியில் பேட்டி. நீங்க பேசி முடிக்கிறதுக்கு உள்ள அவங்க அதையே அங்க கட்டி முடிச்சிருவாங்க போல. கொரோனா தடுப்பூசி முன்பதிவுக்கான கோவின் தொழில்நுட்பத்தை பிற நாடுகளுக்கும் வழங்க தயார். கொரோனா போன்ற சவால்களை தனியாக எதிர்கொள்ள முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கொரோனா தடுப்பூசியை போல அந்த தொழில்நுட்பத்தையும் வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு இல்லன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. தமிழக மீனவர்கள் மீது 2வது நாளாக இலங்கை கடற்படையினர் தாக்குதல். கற்களை கொண்டு எரிந்ததோடு வலைகளை வெட்டியும் அட்டூழியம். இப்படி பண்றதுக்கு அது என்ன, கடற்பாதுகாப்பு படையா இல்ல கடற்கொள்ளைப்படையா? பசு காவலர்கள் என்ற பெயரில் தாக்குதல் நடத்துவது இந்துத்துவாவுக்கு எதிரானது என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் கருத்து. முஸ்லிம்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறுபவர்கள் இந்துக்களே இல்லை என்றும் பேச்சு. சரிதான், ஆனால் கொஞ்சம் சொல்வதை அப்படியே கடைபிடித்தால் நல்லா இருக்கும். இங்கிலாந்தில் முகக்கவசம் அணிவது தனிநபர் விருப்பம் என அறிவிப்பு. அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குவது பற்றி வரும் 19ஆம் தேதி முடிவு. நல்லா சொல்லி இருக்காங்க. இங்க எங்களால அந்த முகக்கவசத்தை போட்டுக்கிட்டு மூச்சை விட முடியலப்பா. இவை தவிர பழைய இரும்பு விற்பனை மூலம் 4,575 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய இந்திய ரயில்வே. அவ்வளோ கிடைச்சதா? ஒருவேளை ஊரடங்கு அப்ப ஓடாம கிடந்து துருப்பிடிச்சு போன ரயில்களை எல்லாம் விலைக்கு போட்டுட்டாங்களோ?